ஹாய் வணக்கம், திஸ் இஸ் மதி. இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல். பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய டெக்னிக்ஸை பார்த்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அந்த பணம் கொஞ்சமாக ஒட்டும், இன்னும் ஒரு சிலருக்கு என்ன தான் ட்ரை பண்ணாலும் எட்டாத கனியாக தான் இருக்கும். அந்த கொஞ்சமாக ஒட்டிட்டு வர்றவங்களுக்கு கூட என்ன ஆகும்னா, ஒரு சில நாட்களுக்கு பிறகு அதுவும் இல்லாமலே போகும். திரும்பவும் அவங்க வேறு ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா அப்படின்ட்டு அது தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட லைஃப் லாங் இன்னமும் தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க எப்போ தேட ஆரம்பித்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இன்னமும் வேறு ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது நம்ம பண்ணால் நம்மக்கிட்ட பணம் இன்னும் நிறைய வருமா, அந்த ஒரு எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த 10 வழிமுறைகளை தொடர்ந்து 28 நாட்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, அந்த நாட்களில் நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் ரீதியாக பல மாற்றங்களை, மேஜிக்கை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வழிமுறைகளை இப்போ நாம் பார்க்கலாம். 1, பணத்தை பற்றிய கருத்து. பணத்தை பற்றிய கருத்து அப்படின்னு சொல்லும் போது, நாம் ஜென்ரலாக பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன பொருள் கேட்குறோமோ அந்த பொருள் மீது ஒரு நல்ல எண்ணம் நமக்கு இருக்கணும். அது எதுவாக இருக்கட்டும், உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, அது மேலே ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அதை நாம் ஈர்க்க முடியும், அதாவது நல்ல விதமாக. அப்போது பணத்தை பற்றிய நிறைய பேருக்கு கருத்து எப்படி இருக்குது? பணம் பணக்காரங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா மோசடி பண்ணுறவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த பணம் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த கருத்து இருக்கா, பணக்காரங்களால் மட்டும்தான் அந்த பொருளை வாங்க முடியும். இது ஏன் நிறைய பேர் மனசில் இருக்குன்னா, அந்த காலத்தில் இருந்தே நம்மளோட கூட இருக்கவங்க, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்படி தலைமுறை தலைமுறையாக அந்த பணத்தை பற்றிய ஏக்கம் இருக்கு இல்லையா, அது அப்படியே சொல்லும் போது அதுவே இப்போத்தி காலத்துலேயும் இப்போ வரைக்குமே நம்மளோட மனசில் அது பதிஞ்சு தான் இருக்குது. அந்த தவறான எண்ணத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் தூக்கி போடணும். அதை மாதிரி என்ன வந்தாலும், பணம் என்னிடம் இருக்கிறது, அந்த பொருளை நான் இன்றைக்கு இல்லைனாலும் நிச்சயமாக ஒரு நாள் என்னால் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வரணும். பணத்தை பற்றிய தவறான கருத்துக்களை தூக்கி குப்பையில் போடணும். இதுதான் 2 பாயிண்ட். என்ன அப்படின்னா, பணத்திற்கான உறுதிமொழி. உறுதிமொழினா என்ன? அஃபமேஷன்ஸ். எப்படின்னா, இப்போது நமக்கு நேர்மறையான ஒரு விஷயம்தான் நம்மளோட ஆழ் மனதில் பதிக்கணும் அப்படின்னு நினச்சா, நமக்கு அதுக்கு மிகப்பெரிய கீ என்ன தெரியுமா? அஃபமேஷன் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு தான் எல்லாமே. அந்த அஃபமேஷனை நம்ம சொல்ல 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 சொல்ல, தூக்கத்துலேயும் அதை சொல்ல சொல்ல, ஆழ் மனதில் பதிய ஆரம்பிச்சிடும். அப்போது பணத்திற்கான ஒரு அஃபமேஷனை பாசிட்டிவாக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த பாசிட்டிவான அஃபர்மேஷனை சொல்லி 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 உங்களோட ஆழ் மனசில் பதிய வைக்கணும். பிரபஞ்சத்துக்கு நாம் நல்ல அதிர்வுகளை அனுப்பணும் அப்படின்னா, அஃபர்மேஷன் மிக சிறந்ததாக அமைது. அந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்ல 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 என்ன ஆகும், பணத்தை பற்றிய நல்ல வைப்ரேஷன், அதாவது நல்ல அதிர்வுகளை இந்த பிரபஞ்சத்திற்கு அது அனுப்புகிறது. நாம் என்ன அதிர்வுகளை அனுப்புகிறோமோ அந்த அதிர்வுகள் திரும்பவும் உங்கள்கிட்ட வரும். அதனால தான் அஃபர்மேஷனை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. 3 பாயிண்ட்டு, உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருள் மீது உங்களுக்கு நன்றி உணர்வு இருக்க வேண்டும். நன்றி உணர்வு இருந்தால் மட்டும்தான் அது எந்த பொருளாக இருந்தாலும் உங்ககிட்ட அதிகரிச்சுக்கிட்டே வரும். இப்போ உங்களுக்கு பணம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்க பணத்திற்கு நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த பிரபஞ்சம் புதுசாக நீங்கள் பணத்தை ஈர்ப்பதற்கு, அந்த பணத்தை பெறுவதற்கு, எடுப்பதற்கான வழிகளை சிறப்பாக காட்டி கொடுக்கும். நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட உணர்த்தணும், நான் ஏற்கனவே என்கிட்ட இருக்க பணத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியுள்ளவனாக தான் இருக்கேன். அப்போது இப்போ எனக்கு இன்னும் பணம் வருது இல்லையா, அந்த பெறுவதற்கு நான் தகுதியானவனாக இருக்கேன், எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லும் போது,
இவன் ஏற்கனவே சின்னதாக கொடுத்ததுக்கே நன்றி உணர்வோடு தான் இருக்கான், அப்போ நாம் சிறப்பாக வழிகாட்டணும்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் அந்த இடத்துல ஸ்பீடாக உங்களுக்காக வேலை பார்க்கும். இதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒவ்வொரு முறையோ எந்த பணம் வருதோ அதுக்கும் நீங்கள் நன்றி உணர்வு சொல்லணும். நீங்கள் வாங்கிறதுக்காக எந்த தேவையோ அதற்காக செலவு பண்ணுறீங்க இல்லையா, அந்த பணத்திற்கும் நீங்கள் நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும். 4, காட்சிப்படுத்துதல், அதாவது விஜுவலைசேஷன். இது இருப்பு விதியில் ஒரு சிறந்த காட்சிப்படுத்துதல். நீங்கள் என்ன காட்சியாக நீங்கள் காணிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் நடக்கும். ஏன்னா அந்த காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறத ஒரு முழுமையாக நாம் கொண்டு வரும், அதற்கு சுவை உணர்வை கொண்டு வரும், அதற்கு வந்து வாசனையை நாம் கொண்டு வரும். உங்களுக்கு விஷுவலைசேஷன் தெரியலை அப்படின்னா நம்மளோட சேனல்லேயே விஷுவலைசேஷன் இருக்குது, நீங்கள் அதை பார்த்தா தெரிஞ்சுக்குங்க. அப்போது அந்த விஷுவலைசேஷன் அதாவது காட்சிப்படுத்துதலில் நம்ம பல வகையான விஷயங்களையும் உள்ளே கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகும். அந்த காட்சிப்படுத்துதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் உங்கள் கண்ணில் படுற மாதிரி இருக்கலாம். இப்போது பணம் உங்களுக்கு தேவை, பணத்தை பற்றின விஷயத்தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ உங்கள் மொபைலில் அதற்கான வால்பேப்பரை நீங்கள் வைக்கலாம், லக்ஷ்மி ஃபோட்டோவை வைக்கலாம். உங்களோட வீடை சுற்றி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஏதாவது சில விஷயங்களை நீங்கள் வைக்கலாம். பணம் உங்கள் பர்ஸில் ஒரே ஒரு நோட்டு மட்டும் இருக்கிற மாதிரி, அந்த நோட்டை செலவு பண்ணாமல் வச்சுட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பணத்தை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அந்த நோட்டில் நன்றி அப்படின்ற பென்சிலில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு அதை அப்பப்போ நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து, எப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள நுழையுதோ அப்போல்லாம் பர்ஸ்லேருந்து அந்த பணத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான வைப்ரேட் உங்களுக்குள்ள நுழையும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் மூலமாக காட்சிப்படுத்துதலை முழுமையாக நீங்கள் அமைச்சிக்கணும். தேவையில்லாத ஒரு கனவு கண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா, அந்த கனவை கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோடு கவனித்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருளை நிறைய காசு கொடுத்து தேவையான அளவுக்கு வாங்குற மாதிரி, அதை சாப்பிட்ற மாதிரி, உங்களுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி, மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஏதாவது இந்த பணத்தை செல்வ செழிப்பை பற்றின ஒரு ட்ரீமை நீங்கள் கொண்டு வரணும். இதுதான் ஒரு முழுமையான காட்சிப்படுத்துதல். உங்களை நீங்களே கரெக்டாக செதுக்கி வச்சுக்கணும். 5, உதவி செய்யுங்கள். யாருக்கு உதவி பண்ணணும், முடியாதவர்களுக்கு தான் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். தானம் பண்ணுறதோ உங்களுக்கு வச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும். அதாவது ஒருத்தவங்க ரொம்ப முடியலை வெளியே சாப்பாடுறதுக்கோ எதுக்கோ சரி, முடியாத போது உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். கடன் கேட்குறாங்க அது கொடுக்கறது கிடையாது, நான் சொல்கிறது தானம், உதவி. முடியாதவர்களுக்கு உங்களால் முயன்ற அளவுக்கு மட்டும் உதவி பண்ணுங்கள். என்னால் இந்த அளவுக்கு தான் முடியும் அப்படின்ற ஒரு ஒரு அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ஏற்றாப்புல தான் நீங்களே கடன் வாங்கிட்டு வரீங்க. அப்போ அந்த ஹெல்ப்பை நீங்கள் பண்ணும் போது அப்போ இதையும் அதையும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது. எப்போ உங்ககிட்ட பணம் வருதோ, இப்போ ஒரு 100 ரூபாய் உங்களை செலவுக்கு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது ஒரு 1 ரூபாய் நீங்கள் அதில் கொடுக்கறதுனால உங்களுக்கு எதுவும் நஷ்டம் வராது இல்லையா. அதே போல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு உங்களால் என்ன முடியுமோ, அது பணம் மட்டும் கிடையாது, ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, எதுவாக இருந்தாலும் சரி முடியாதவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வரணும். இது ஏன் உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, அவன் தமக்கு இருக்கிறத அடுத்தவங்களுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போது முடியாதவங்களுக்கு அவங்க பண்ணிகிட்டு இருக்கான், அதை நம்ம நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு நிறைய கொடுக்கும். இதெல்லாம் வந்து பிரபஞ்சத்தின் விதிமுறைகளில் வரும். அதனால தான் முடியாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்காக நீங்கள் சம்பாதிச்சுட்டு வந்த உங்களோட ஃபேமிலிக்கு தேவைப்படும் அந்த பணம், ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் மற்றவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதுக்கு இதுக்குன்னு சொல்லி நீங்கள்
வீண் செலவு செய்கிறது உதவி கிடையவே கிடையாது. தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே பார்த்துக்கணும். அதுக்கப்புறம்தான் பிறருக்கு யாருக்கு ரொம்ப முடியலையோ அவங்களுக்கு போய் நீங்கள் உதவி பண்ணணும். கடன் வேறு, உதவி வேறு. ஆறு, உங்களுக்கான செலவு. உங்களுக்கான செலவு அப்படின்னா, ஒரு சிலர்கிட்ட ஒரு பொருள் பிடிச்சிருக்கும், அது வாங்கிறதுக்கான பணமும் இருக்கும். அதை பிடிச்சி அவங்க வாங்கி சாப்பிடாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பணம் இருந்ததுன்னா அடுத்த வாரத்துக்கு இந்த விஷயத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது அந்த இடத்துல பிடிச்ச பொருளை அவங்க வாங்க முடியாமல் போயிடுது. உங்களால் பெரிய விஷயமாக ஆசைப்பட்டு, இப்போ அடுத்த வாரம் ஒரு பெரிய எனக்கு செலவு இருக்குது, இந்த பணம் தேவைப்படுதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் பெருசாக ஆசைப்பட்டு நீங்கள் வாங்காமல் சின்ன சின்னதாக நீங்கள் ஆசைப்படுவீங்கள, அதை நீங்கள் நிறைவேற்றிக்கிட்டு வரணும். பெருசு வாங்க முடியலை அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணணும், அந்த இடத்துல அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றணும் இல்லையா. அது மாற்றுறதுக்காக ஒரு சின்ன பொருளை நீங்கள் வாங்கணும், எது பிடிச்சிருக்கோ அதை. அப்போ என்ன பண்ணணும், அந்த எண்ணம் வெளியே போயிட்டு, பா இது நான் வாங்கிட்டேன், இதை நான் சாப்பிட்டுட்டேன், இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு 100 ரூபாய் டைரி மில்க் வாங்கணும் அப்படின்ற இடத்துல ஒரு 5 ரூபாய் டைரி மில்க் வாங்கி, அட 1 ரூபா எக்லஸ் வாங்கி சாப்பிட்டா கூட முடிஞ்சு போச்சு, பா இந்த எனக்கு பிடிக்கும் வாங்கி சாப்பிட்டேன், அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு இல்லை. அதுதான் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கான ஒரு சின்ன சின்ன செலவுகளையும் நீங்கள் சந்தோஷமாக பண்ணணும். இது செலவாயிடுச்சு, இதை நான் எப்படி டேலி பண்ணுறதுன்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. இது வாங்கிறதுக்கான பணம் என்கிட்ட இருக்குது, ஐ எம் ஸோ ஹாப்பி, எனக்கு பிடிச்சதை நான் வாங்கிக்கிறேன், எனக்கான செலவை நான் பண்ணிக்கிறேன், இந்த உணர்வு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட உழைப்பிற்கான செலவையும் நீங்கள் பார்க்கணும். இப்போது இதில் எனக்கு முதலீடு போட்டால் எனக்கு இவ்வளோ வருமானம் வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. அப்போது நீங்கள் நிச்சயமாக அது தேவையான செலவு தான். அந்த செலவை நீங்கள் சந்தோஷமாக செஞ்சால் மட்டும்தான் அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நான் இதில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னா நான் எப்படி லாபம் எடுக்கிறது, என்னென்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலை, அதை திங்க் பண்ணவே கூடாது. அந்த லாபத்தை எப்படி எடுக்கலாம்னு நீங்கள் திங்க் பண்ணணும். இதுதான் உங்களுக்கான செலவு. மொத்தத்தில் உங்களுக்கான செலவை நீங்கள் சந்தோஷமாக பண்ணணும். 7, சுயமதிப்பு. சுயமதிப்புன்னு சொல்லும் போதோ, ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்படுறீங்க, இவ்வளோ பணம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நினைக்கும் போது இதுக்கு நான் தகுதியானவன் அப்படின்ற ஒரு சுயமதிப்பையும் நீங்கள் உண்டு பண்ணிக்கணும். ஒரு பணக்காரனை நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா பணக்காரனை உங்களை நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஈகோ திமிருதனம் இதை தான் வரக்கூடாது. ஆனால் நான் பணக்காரன்ற ஒரு அந்த ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அது வரலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நல்லது எதுவோ அது வரலாம், கெட்டது மட்டும் வரக்கூடாது, அவ்வளோதான் பாயிண்ட்டு. அப்போது உங்களுக்கு இந்த பணத்தை பற்றின ஒரு சுயமதிப்பு உங்கள் மேலே நிச்சயமாக நீங்கள் வச்சுக்கணும். நான் கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் அந்த பொருளுக்கு நான் சொந்தக்காரனாக ஆவேன், அப்போ என்னால் அது முடியும்ல, அந்த சுயமதிப்பு உங்கள் கிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த சுயமதிப்பு மட்டும் உங்கள் கிட்டே டவுன் ஆகக்கூடாது. ஏன்னா இதற்கு தகுதியானவன்னு நீங்களே நினைக்காமல் போனீங்கன்னா யார் அங்கே நினைப்பாங்க? அந்த வைப்ரேஷனை யார் பிரபஞ்சத்துக்கிட்ட அனுப்புவாங்க? ஈர்ப்பு விதினா என்ன, மேனிஃபெஸ்டோ என்ன, பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம், ஒரு வைப்ரேஷன் நீங்கள் அங்கே அனுப்பணும். அப்போது என்ன, இந்த பணத்துக்கு நான் தகுதியானவன் நீங்கள் முழுமையாக சுயமதிப்போடு நீங்கள் அங்கே இருக்கும்போது தான் அந்த வைப்ரேஷன் அங்கே போகுது. உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் தான் செலுத்தணும். அப்போ உங்கள் மீது உங்களுக்கு சுயமதிப்பு இருக்க வேண்டும். 8, சேவிங்ஸ். சேவிங்ஸ்னு சொல்லும் போது பர்ஸில் நீங்கள் பணம் நிறையா வச்சு சேவ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உண்டியலில் சேவ் பண்ணாலும் சரி, பேங்க் அக்கௌண்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸ், எங்கே சேவிங்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த பழக்கம் இருக்குது. ஜிபே, ஃபோன்பே நிறைய யூஸ் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேலன்ஸ் போட்டு பார்ப்பாங்க, ஒரு அமௌண்ட் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னதும், ஓகே இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஒரு 2-3 விஷயத்துக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணிவிட்டு திரும்ப போட்டு பார்த்துட்டு அது கம்மி ஆகிடுச்சுன்னா, பணம் இவ்வளோ இருந்துச்சு, இவ்வளோ குறைஞ்சிருச்சு, அந்த ஒரு எண்ணம் வருது தெரியுமா? அந்த எண்ணம் நிச்சயமாக வரக்கூடாதுங்க. அதே போல் பணத்தை பர்ஸில் இருந்து இவ்வளோ பணம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு எண் கவுண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க,
திரும்ப அது கம்மியாயிடும், திரும்ப கவுண்ட் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது பண்ணவே கூடவே கூடாது. ஏன் அப்படின்னா, நான் நீங்கள் அப்படி நினைக்கும் போது பணம் இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், நாம் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தோம், இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்கோம், இப்போ இதை வந்து இன்னும் ஃபில் பண்ணணும், இவ்வளோ நம்பர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும், இவ்வளோ பணம் நமக்கு வந்தால் இந்த நம்பர் நமக்கு காட்டும். அப்போது இதற்கான நல்ல வழிகள் என்ன, நாம் எந்த விதத்தில் உழைக்க வேண்டும், இதை பற்றி தான் நீங்கள் சிந்திக்கணும். இப்படி நீங்கள் சிந்திக்கும் போது என்ன பண்ண தெரியுமா, ஏதாவது ஒரு ரூட்டில் உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், கிடைக்கும் போது உங்களுக்கு அதில் கரெக்ட் கண்டிப்பாக ஆகிடும். இதை மாதிரி தான் நீங்கள் உங்களோட மைண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமே தவிர, பணம் கம்மியாயிடுச்சு, சேவிங்ஸ் நான் இவ்வளோ வச்சுருந்தேன், இதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா இருக்கிற பணத்தையும் இன்னும் செலவு வந்துக்கிட்டே இருக்குமே தவிர அது சேராது. உங்களுக்கு வந்து செலவு பண்ணாமலேயும் இருக்க முடியாது, செலவு பண்ணணும், அதே சமயத்தில் பணமும் சேர வேண்டும். இதுதான் பணத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மதிப்பு. பணத்தை செலவு பண்ணாமல் அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பணத்தை மனசார செலவு பண்ணுங்கள், மனசார சேருங்க. அப்போது செலவு பண்ண பணத்தை நாம் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், செலவு பண்ணணும். அப்போ சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் என்ன, ஓகேவா? இது தான் 9. மற்றவர்களின் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி காணுதல், சந்தோஷப்படுதல். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இது எத்தனை பேருக்கு புரியும் கிடைக்கும் அப்படின்னு தெரியல, உணர்ந்திருப்பாங்கன்னு புரியல. ஒருத்தவங்க ஒரு சந்தோஷமாக, நான் இந்த பொருள் வாங்கிட்டேன், எனக்கு இவ்வளோ பணம் இது மூலமாக எனக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சந்தோஷப்படணும். ஒரு ஏக்கம் வரும்ல, நம்மளும் எப்படா சம்பாதிப்போம், நமக்கும் இந்த மாதிரி லாபம் இந்த அதிர்ஷ்டம் எப்போ வரும்ன்ற ஒரு ஏக்கம் வரும்ல, அது வரும்னு தெரியும். ஆனால் விழிப்புணர்வோடு இருந்து அந்த ஏக்கத்தை நீங்கள் அங்கே கட் பண்ணிவிட்டு, அவங்க சந்தோஷப்படுறாங்க அந்த செய்தியை நம்மக்கிட்ட சொன்னாங்கல்ல, அதுவே சந்தோஷம் தானே. அவங்களோட லாபத்துக்கு நீங்கள் எதனா பண்ணீங்களா, ஒன்றும் இல்லை. அவங்களோட உழைப்பு எல்லாமே அவங்களோட க்ரெடிட்டு, அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவங்க அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சந்தோஷங்களை மறைக்கிறவங்களும் இருக்காங்க, ஆனால் நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்போது உங்ககிட்ட யார் எந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னாலும் சரி, அது அவங்களோட உழைப்பு, அவங்களோட லாபம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க. எப்போ மற்றவர்களின் சந்தோஷத்தை பார்த்து, புன்னகையை பார்த்து நீங்கள் மனசார சந்தோஷப்படுறீங்களோ அங்கேயே நீங்கள் வின் பண்ணிட்டீங்க உங்கள் லைஃப்பில். இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. பிரபஞ்சம் அவன் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு விரும்புகிறான், அடுத்தவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதையும் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கான். அப்போ அந்த வைப்ரேஷனை தான் நான் அனுப்புகிறான். அப்போ இவன் மகிழ்ச்சியாக இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பான், அது எத்தனை பேருக்கு அந்த வைப்ரேஷன் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளின் அற்புத சக்தியானது உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி கொடுக்கும். மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும்னு சொல்லும் போது, அடுத்தவங்களுக்கு லாபம் கிடைக்கிது நீங்கள் சந்தோஷப்படுறீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும், அதாவது அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். 10. பிறர் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளுங்கள், சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு இது ரொம்ப கெட்ட பழக்கம். என்னென்னா, ரிலேட்டிவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், நைபர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க கூட சண்டை வந்துருச்சு அப்படின்னா அவங்க எது கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் கூட ரெண்ட் ஹவுஸ்லலாம் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்ஸ்லலாம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஃபைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து கொடுக்கும் போது எனக்கு வேணாம் அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவோம்ல. ஒரு பொருள், ஒரு நல்ல பொருள், நல்லா சாப்பிட வேண்டிய ஒரு பொருள், இல்லை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பொருள், எது அவங்க கொடுத்தாலும் சரி, அது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியுது, நல்லா தான் இருக்குதுன்னு தெரியுது, அது கெட்டதாக இருந்தால் நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது, அது நல்லா தான் இருக்குது அப்படின்னும் போது, யூஸ் பண்ணலாம் அப்படின்ற போது, யாராக இருந்தாலும் சரி அவங்க கொடுப்பதை நீங்கள் வாங்கிக்கணும். இப்போது ஒரு கெட்ட விஷயத்தை தான் நமக்கு கொடுக்குறாங்க, அவங்க எனக்கு எதிரி, புரியுதுங்களா நான் சொல்கிறது, ஏதோ அவங்க அதில் ஏதோ பண்ணியிருக்காங்க, அதை தான் நமக்கு கொடுக்குறாங்க, ஒரு பாய்சனை கொடுக்குறாங்கன்னா அது நீங்கள் வாங்க வேண்டாம், உங்களுக்கு விழிப்புணர்வு தெரியுது இல்லை அது வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சாதாரண சண்டை,
ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்கு அவங்க ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஒரு நல்ல விஷயம்னு உங்களுக்கு புரியுதில்ல, இது நல்லது தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், அப்போ நம்ம ஏன் அதை வேணான்னு சொல்லணும், அதை வாங்கலாம். உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் வேணான்னு சொல்லாதீங்க, அதை வாங்கி மற்றவர்களுக்கு இயலாதவர்களுக்கு அதை உதவியாக கொடுத்து விடுங்கள். வர நல்லதை நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும், வேணான்ற வார்த்தை தானே வெளியே வருது, அப்போது யார் என்ன கொடுத்தாலும் அந்த ஒரு இது வந்துடும், யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த பிரபஞ்சம் சில பிளாக்கேஜ் உங்களுக்குள்ளே வந்துடும். அந்த பிளாக் வந்துருச்சுன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தடப்பட்டுக்கிட்டே வருது இல்லையா, அந்த பிளாக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த 10 விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் எல்லாத்தையுமே அன்பிளாக் பண்ணி வச்சுருந்தீங்க, அந்த 10 விஷயத்துக்குமே கரெக்டாக ஒரு 28 டேஸ்க்கு நீங்கள் சரியாக பண்ணி பிளாக் ஆகாமல் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே கண் கூட பார்க்க முடியும். உங்ககிட்ட பணம் உங்களோட செலவுக்கு தேவையான அளவுக்கு தாராளமாக வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கான வேலைகள் அதுக்கான விஷயங்கள் உங்ககிட்ட வரும், நீங்களே வந்து அதை செய்வீங்க, அப்போ உங்களுக்கு பணம் வரும், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சரி, பிளாக் அன்பிளாக் இவ்வளோ தான், பிளாக் பண்ணுறதும் நாம தான், அன்பிளாக் பண்ணுறதும் நாம தான். அப்போது அன்பிளாக் பண்ணுறதுக்கு பிளாக் பண்ணாமல் இருந்தாலே சூப்பரான ஒரு விஷயம்தான். இதுக்கு தான் இந்த 10 வழிமுறைகளை நம்ம சொல்கிறது. இந்த 10 வழிமுறைகளையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, நிச்சயமாக சொல்கிறேன் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் லைஃப்பில் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் மூலமாக அவர்களும் பலன் அடையட்டும். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.